1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கு மூன்றாவது கட்டமாக நடைபெறும் முகாமில் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கு வரும் 19 மற்றும் 20 தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் பதிவு செய்யும் முகாமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த மாதம் 7 தேதி தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கி வைத்தார். விண்ணப்ப பதிவு முகாம்கள் 2 கட்டமாக நடத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக நடைபெற்ற முகாமில் 88,34,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக இரண்டாம் கட்ட முகாமில் இதுவரை 59,86,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் இதுவரை 1,48,00,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் இந்த இரண்டு முகாம்களிலும் விண்ணப்பிக்க தவறியவர்கள் இம்மாதம் 19 மற்றும் 20 ஆகிய நாட்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிறப்பு முகாம்களில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறை புத்தரிசி பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டுள்ளது. நாட்டில் வறட்சி நீங்கி விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் ஆடி மாதத்தில் நிறை புத்தரிசி பூஜை நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான நிறை புத்தரிசி பூஜை வியாழக்கிழமை நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு ஐயப்பன் கோயில் நடை மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. மேல்சாந்தி ஜெயராமன் நம்பூதிரி சபரிமலை நடையை திறந்து தீபம் ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து சாமி தரிசனத்திற்காக பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். வியாழனன்று புத்தரிசி பூஜைக்கு பின்னர் இரவு 10 மணி அளவில் விசேஷ பூஜைகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நடை சாத்தப்படுகிறது. ஆவணி மாத பிறப்பு பூஜைக்காக ஆகஸ்ட் மாதம் 16 தேதி மீண்டும் நடை திறக்கப்பட்டு 21 தேதி வரையிலும் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பூஜை நடைபெறும். திருவோணம் திருவிழாவிற்காக ஆகஸ்ட் 27 முதல் 31 தேதி வரையிலும் கோயில் நடை திறந்திருக்கும். எனவே இந்த மாதத்தில் மட்டும் 3 முறை சபரிமலை கோயில் நடை திறக்கப்படுகிறது. பொறியியல் படிப்பிற்கான முதற்கட்ட கலந்தாய்வு நிறைவடைந்திருக்கும் நிலையில் 193 கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட சேரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்பிற்கான முதற்கட்ட கலந்தாய்வு நிறைவடைந்து இரண்டாம் கட்ட கலந்தாய்வு புதன்கிழமை தொடங்கியுள்ளது. முதற்கட்ட கலந்தாய்வில் 200 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்ற 80 மாணவர்களில் 42 பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் AI, டேட்டா சயின்ஸ், ECE படிப்புகளில் சேர்ந்திட மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 கல்லூரிகளில் மட்டும் 50% அதிகமான மாணவர்கள் சேர்ந்திருப்பதாகவும் 193 கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட சேரவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிஞ்ச பிறகு 193 காலேஜ்ல ஒரு சீட் கூட ஃபில் அப் ஆகல. 75% மேல வந்து 10 கல்லூரிகள் ஃபில் அப் பண்ணிருக்காங்க. 50% மேல வந்து 20 கல்லூரிகள் ஃபில் அப் பண்ணிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழக கிண்டி வளாகம், MIT வளாகம், ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரிகளில் 90% அதிகமான மாணவர்கள் சேர்ந்திருப்பதாகவும் தற்போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள 440 கல்லூரிகளில் 1,45,071 இடங்கள் காலியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது நடைப்பயணத்தில் பங்கேற்கும் பொதுமக்களை திமுகவினர் வீடு வீடாக சென்று மிரட்டுவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக கூட்டத்திற்கு செல்பவர்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை வழங்கப்பட மாட்டாது என்றும் முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்படும் என்றும் திமுகவினர் மிரட்டி வருவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றஞ்சாட்டினார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் அண்ணாமலையின் எண்மண் என் மக்கள் யாத்திரை நடைபெற்றது. அப்போது தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் புடைசூழ அண்ணாமலை நகர்வலம் வந்தார். அப்போது பெண்மணி ஒருவரின் குழந்தையை வாங்கி வெற்றி சின்னம் செய்தார். தொடர்ந்து காரியாப்பட்டி பேருந்து நிலையத்திற்கு எதிரே திறந்த வாகனத்தில் பேசிய அண்ணாமலை, காமராஜர் பிறந்த மாவட்டத்தை பின்தங்கிய மாவட்டமாக தற்போதைய ஆட்சியாளர்கள் மாற்றியிருப்பதாக தெரிவித்தார். அரசு மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய பணிகள் மிக மிக குறைவு, சொல்பம்னு சொல்லலாம். அதனால்தான் திருச்சுழியில இன்னைக்கு வறுமை கோர தாண்டவம் ஆடுகிறது. சகோதர சகோதரிகள், வீடு வீடாக சென்று ஆளுங்கட்சியினர் மிரட்டுவதாகவும் அண்ணாமலை குற்றஞ்சாட்டினார். மதுரையில் நடைபெறவுள்ள அதிமுக மாநாட்டிற்கு காவல்துறை உரிய பாதுகாப்பு அளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டதை அடுத்து காவல்துறை தரப்பில் பாதுகாப்பு அளிக்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை வலையங்குளம் தனியார் கல்லூரி அருகே உள்ள பட்டா நிலத்தில் வரும் 20 தேதி அதிமுக மாநாடு நடைபெறவுள்ளது. மாநாட்டிற்கு உரிய பாதுகாப்பு அளிக்க காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி நாகார்ஜுன் அமர்வு, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாத வகையிலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையிலும் உரிய பாதுகாப்பு வழங்குவதை மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உறுதிப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். இந்நிலையில் உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என மதுரை காவல்துறை கண்காணிப்பாளர் தரப்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொண்டர்கள் பாதுகாப்பாக மாநாட்டை பார்க்கும் வண்ணம் மிக பிரம்மாண்டமான பந்தல் மற்றும் 60,000 சதுர அடியில் மேடை அமைக்கப்பட்டு வருவதாக முன்னாள் MLA சதன் பிரபாகரன் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் இருந்து வருகின்ற அனைத்து கட்சி தொண்டர்களும் எவ்வித குறைபாடும் இல்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னா உணவுக்கு தனியா 110 கவுண்டர் போட்டிருக்கு.
எப்ப வேணாலும் நீங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் எந்த நேரம் வேணாலும் நீங்க போய் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாநாட்டிற்கு வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் காலை முதல் இரவு வரை உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சதன் பிரபாகரன் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் இன்று தஞ்சாவூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் கனமழையால் பழமையான புங்கை மரம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போடிநாயக்கனூரில் மாலை நேரத்தில் காற்றுடன் கனமழை பெய்தது. அப்போது சூறாவளி காற்றால் அரண்மனை அருகே இருந்த பழமையான புங்கை மரம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்தது. இதில் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் எதுவும் ஏற்படவில்லை. எனினும் மூணாறு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் முறிந்து விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தினர். மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. நகராட்சி அலுவலகம் அருகே அம்மா உணவகம் முன்பு இருந்த வேப்பமரத்தின் கிளை திடீரென சாலையில் முறிந்து விழுந்தது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூரை சுற்றியுள்ள பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. அரை மணி நேரத்துக்கும் மேலாக பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவாரூர், நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, வலங்கைமான், நீடாமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அதிகபட்சமாக நன்னிலத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இதேபோன்று நாகை மாவட்டம் கீழ்வேளூர், தேவூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. காவிரி நீரின்றி குறுவை பயிர்கள் கருகி வந்த நிலையில் இந்த திடீர் மழையால் விவசாயிகள் சற்று ஆறுதல் அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வெள்ளிக்குறிச்சி முருகன் கோயிலில் மழை வேண்டி நடைபெற்ற திருவிளக்கு பூஜை முடிந்தவுடன் மழை பெய்ததால் பக்தர்கள் பரவசம் அடைந்தனர். இதனிடையே விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு, பூமாப்பட்டி, பிளவக்கல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள் உள்பட 11 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மழை பெய்ய வாய்ப்பிருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் 100 டிகிரி முதல் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. மறைந்த பிரபல திரைப்பட இயக்குநர் சித்திக்கின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழில் ஃப்ரெண்ட்ஸ், காவலன் உள்ளிட்ட படங்களை இயக்கிய மலையாள இயக்குநர் சித்திக் உடல்நலக்குறைவால் கொச்சியில் உயிரிழந்தார். அவரின் உடல் கொச்சியில் உள்ள ராஜீவ்காந்தி விளையாட்டு மைதானத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. சித்திக்கின் உடலுக்கு நடிகர்கள் மம்முட்டி, தில்கர் சல்மான், ஜெயராம், ஃபஹத் பாசில், நசரியா உள்ளிட்ட பிரபலங்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இயக்குநர் சித்திக் தனது சகோதரர் என்று நடிகர் மோகன்லால் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இதேபோன்று தான் திரைத்துறைக்குள் நுழைந்தபோது தன் மீது நம்பிக்கை வைத்த இயக்குநர் சித்திக் என்று அவரது நினைவுகளை நடிகர் சூர்யா டுவிட்டரில் பகிர்ந்துள்ளார். பொதுமக்களின் அஞ்சலிக்கு பிறகு மாநில காவல்துறையின் மரியாதையுடன் எர்ணாகுளத்தில் உள்ள பள்ளிவாசலில் சித்திக்கின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. கேரளாவின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான தீர்மானம் அம்மாநில சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என பெயர் மாற்றம் செய்ய மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் அரசியல் சாசனம் மற்றும் ஆவணங்களில் மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றம் செய்ய முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையிலான அரசு விரும்பியது. இது தொடர்பான தீர்மானத்தை முதலமைச்சர் பினராயி விஜயன் தாக்கல் செய்து பேசினார். மலையாளத்தில் கேரளம் என்று அழைக்கப்படும் மாநிலம் பிற மொழிகளில் கேரளாவாகவே உள்ளது என்று கூறினார். எனவே கேரளம் என்ற பெயரையே அனைத்து அதிகாரப்பூர்வ கோப்புகளிலும் மத்திய அரசு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த தீர்மானத்தை காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி எதிர்க்கட்சிகளும் ஏற்றுக்கொண்டன. இதையடுத்து எந்தவித திருத்தமும் இன்றி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது.
மணிப்பூர் கலவரத்தை அதிகப்படுத்தவே பாஜக விரும்புவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி நினைத்திருந்தால் மணிப்பூர் கலவரத்தை 3 நாட்களுக்குள் நிறுத்தியிருக்கலாம் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார். உலக பழங்குடியினர் தினத்தையொட்டி ராஜஸ்தான் மாநிலம் மன்கக் மாவட்டத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறும் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சார தொடக்கமாக இந்த கூட்டம் அமைந்திருந்தது. அப்போது பேசிய ராகுல்காந்தி, ஆதிவாசிகள் என்றால் பூர்வக்குடிகள் என்று தன்னிடம் இந்திராகாந்தி கூறியிருப்பதாக தெரிவித்தார். ஆனால் தற்போதைய அரசு ஆதிவாசிக்கு பதிலாக வனவாசி என்று அழைப்பதாகவும், இதன் மூலம் ஆதிவாசிகள் காட்டிலேயே வசிக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நோக்கமாக இருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். வோ கேட்டே ஹே கி ஆப் ஆதிவாசி நஹீ ஹோ ஆப் வன்வாசி ஹோ மத்லப் ஆப் இஸ் தேஷ் கே ஒரிஜினல் மாலிக் நஹீ ஹோ ஆப் தோ ஜங்கல் மே ரஹதே ஹோ. மணிப்பூர் கலவரத்தை கட்டுப்படுத்த மோடி முயற்சி எடுக்கவில்லை என்றும் ராகுல் குற்றம் சாட்டினார். மணிப்பூர் விவகாரம் குறித்து விரிவான விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து மாநிலங்களவையிலிருந்து காங்கிரஸ் எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். நாடாளுமன்ற இரு அவைகளின் நடவடிக்கைகளும் புதன்கிழமை காலை தொடங்கிய நிலையில் 1942 வெள்ளையினை வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட நாளையொட்டி சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல ஜப்பானின் ஹிரோஷிமா நாகசாக்கி பகுதிகளில் அணுகுண்டு வீசப்பட்டதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இரு அவைகளிலும் உறுப்பினர்கள் 1 நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளின் அமளியால் மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதம் நடத்தப்பட்டது. மாநிலங்களவையும் மணிப்பூர் விவகாரத்தால் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. 3 மணிக்கு பிறகு பேசிய காங்கிரஸ் குழு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மணிப்பூர் விவகாரத்தில் விரிவான விவாதம் நடத்த அனுமதிக்கப்படாததால் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் வெளிநடப்பு செய்வதாக கூறி வெளிநடப்பு செய்தார். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். ஊழலே இந்தியாவை விட்டு வெளியேறு, குடும்ப ஆட்சியே இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு முழக்கம் எழுப்பினர். வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் தலைக்கவசமின்றி செல்வதை பார்த்திருப்போம். ஆனால் தெலங்கானாவில் அரசு ஊழியர்கள் அலுவலகத்திற்குள்ளேயே கூட தலைக்கவசம் அணிந்து வேலை பார்த்து வருகின்றனர். ஜெகத்யாலா மாவட்டத்தில் உள்ள பீர்பூர் நகரில் அரசு மண்டல் பரிஷத் அலுவலகம் வாடகை கட்டடத்தில் இயங்கி வருகிறது. முறையாக வாடகை செலுத்தியும் பாழடைந்த கட்டடத்தில் அச்சத்துடனேயே அம்மாநில அரசு ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். அண்மையில் இக்கட்டடத்தின் மேல்பகுதி இடிந்து விழுந்தது. இதனால் அச்சத்தின் உச்சத்திற்கு சென்ற ஊழியர்கள் தலைக்கவசமே உயிர்க்கவசம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அலுவலகத்தை வேறு கட்டடத்திற்கு மாற்றக்கோரி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஆட்சியர் உத்தரவிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. உத்தராகண்ட் மாநிலம் கோட்துவார் என்ற மாவட்டத்தில் கொட்டிய கனமழையில் வீடுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஹல்த்வானி பகுதியிலும் குடியிருப்பு பகுதிகளை மழை வெள்ளம் சூழ்ந்தது. இருசக்கர வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. ராம்பூர் பகுதியில் கட்டப்பட்டிருந்த அடுக்குமாடி உணவகம் ஒன்று வலுவிழந்து சாலையில் விழுந்தது. இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைவரும் வெளியேற்றப்பட்டதால் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சந்திரயான் 3 விண்கலம் நிலவின் தென் துருவத்தில் பாதுகாப்பாக தரையிறங்குவதற்கான நடவடிக்கையை இஸ்ரோ தீவிரப்படுத்தியுள்ளது. சந்திரனில் ஆய்வை மேற்கொள்வதற்காக அனுப்பப்பட்ட சந்திரயான் 3 விண்கலத்தின் நிலவு வட்ட பாதை உயரம் 2வது முறையாக வெற்றிகரமாக குறைக்கப்பட்டுள்ளது. சந்திரனின் தென் துருவத்தை ஆய்வு செய்வதற்காக சந்திரயான் 3 விண்கலத்தை ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து கடந்த மாதம் 14ஆம் தேதி இஸ்ரோ விஞ்ஞானிகள் விண்ணில் செலுத்தினர். விண்கலம் சந்திரனின் சுற்றுவட்ட பாதைக்கு கடந்த 5ஆம் தேதி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சந்திரனை சுற்றி வரும் உயரம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் 2வது முறையாக வட்டப்பாதை உயரத்தை குறைக்கும் பணிகள் புதன்கிழமை மதியம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள இஸ்ரோ விஞ்ஞானிகள்,
சந்திரனின் நிலப்பகுதிக்கு அருகே சந்திரயான் 3 விண்கலம் சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர். தற்போது அதிகபட்சமாக 1437 கிலோமீட்டர் தொலைவிலும் குறைந்தபட்சமாக 174 கிலோமீட்டர் தொலைவிலும் சந்திரயான் 3 விண்கலம் சுற்றி வருகிறது. அடுத்த கட்டமாக வட்டப்பாதை உயரத்தை குறைக்கும் பணிகள் வரும் 14 தேதி நண்பகல் 11:30 மணி முதல் 12:30 மணிக்குள் நடைபெறும் என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது. நிலவின் தென்துருவத்தை ஆராயும் போட்டியில் சந்திராயனுடன் மல்லு கட்டுவதற்கு லூனா என்ற விண்கலத்துடன் ரஷ்யா களமிறங்கியுள்ளது. கடந்த 14 தேதி நிலவின் தென்துருவத்தை ஆராய்வதற்கு சந்திராயான் 3 விண்கலத்தை இஸ்ரோ விஞ்ஞானிகள் விண்ணில் ஏவினர். இதில் உள்ள விக்ரம் லேண்டர் வரும் 23 தேதி நிலவில் தரையிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இந்தியாவிற்கு முன்பாக நிலவின் தென்துருவத்தை ஆராய்வதற்கு லூனா 25 என்ற விண்கலத்தை ரஷ்யா ஏவ உள்ளது. மாஸ்கோவிலிருந்து சுமார் 5000 கிலோமீட்டர் கிழக்கில் உள்ள வஸ்டோஷினி ஏவுதளத்திலிருந்து லூனா விண்கலம் நிலவை நோக்கி ஏவப்பட உள்ளது. விட சுமார் 4 வாரங்களுக்கு பிறகு ஏவப்பட உள்ள லூனா 5 நாட்களில் நிலவை சென்றடையும் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் சந்திராயன் 3 நிலவில் தரையிறங்கும் முன்னரே ரஷ்யாவின் லூனா தென்துருவத்தை தொடும் என்று கூறப்படுகிறது. இருநாட்டு ஆய்வு வாகனங்கள் தரையிறங்கும் பகுதிகளும் வெவ்வேறு இடங்கள் என்றும் நிலவில் இடத்திற்கு பஞ்சமில்லை என்றும் ரஷ்ய விண்வெளி ஆய்வு மையம் விளக்கமளித்துள்ளது. Really important and urgent if you could support these people, possibly taking them on board and... துனிசியாவில் அகதிகளை ஏற்றிச் சென்ற படகு கடல் அலையில் சிக்கியதில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் எஞ்சியவர்களை மீட்கும் காட்சிதான் இது. துனிசியாவின் எஸ்பாக்ஸ் பகுதியில் இருந்து பெரியவர்கள் சிறுவர்கள் உட்பட 45 பேர் படகில் தப்பிச் சென்றுள்ளனர். படகு நடுக்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த போது அலையின் சீற்றத்தில் சிக்கி தத்தளித்துள்ளனர். இதில் கடலில் படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 41 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். 4 பேர் காற்றடைக்கப்பட்ட டியூபுகளின் உதவியுடன் உயிர் பிழைத்து யாராவது காப்பாற்றுவார்களா என படகில் காத்திருந்தனர். அகதிகள் உயிருக்கு போராடுவதைக் கண்ட ஐரோப்பிய எல்லை கண்காணிப்பு அமைப்பு ஹெலிகாப்டர் வீரர்கள் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து எஞ்சியிருந்த 4 மீட்கப்பட்டு சிசிலியன் தீவின் லம்பெடுசா பகுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 4 பேரில் 3 பேர் சிறுவர் என்றும் 4வது நபர் ஐவரி கோஸ்டைச் சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்துள்ளது. சீனாவில் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40 அதிகரித்துள்ளது. டோக்சூரி சூறாவளியால் சீனாவின் பெய்ஜிங், ஹெபெய், தியான்ஜிங் உள்ளிட்ட மாகாணங்களில் கனமழை பெய்து குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. பெய்ஜிங்கில் மட்டும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 33 அதிகரித்திருக்கிறது என்று அம்மாகாணத்தின் துணை மேயர் சியா தெரிவித்துள்ளார். மீட்பு பணிக்கு சென்ற வீரர் ஒருவர் உட்பட 18 பேரை காணவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். 59,000 வீடுகள் சேதமடைந்திருக்கும் நிலையில் சுமார் 15,000 ஹெக்டேர் அளவிலான பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கின. பல்வேறு இடங்களில் ஆறுகள் அபாயக்கட்டத்தை தாண்டி நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள லாங்ஸி நதியில் சுமார் 10 சுற்றுலாப் பயணிகள் அடித்து செல்லப்பட்டனர். இதில் 3 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் 7 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். ஆர்ப்பரித்து சென்ற நீரை புகைப்படம் எடுக்க முயன்ற போது சுற்றுலாப் பயணிகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது.